வணக்கம் நண்பர்களே, தமிழ் சிங்கம் 2.0 சேனல்லேருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. நாம் இன்றைக்கி பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல் போன பதிவில் சொல்லியிருக்கோம், அதாவது புண்ணாக்கு சித்தர் குகையும் சென்னிமலையில் இருக்கிற புண்ணாக்கு சித்தர் குகையும் அவரோட முக்தி தலத்தை தான் பார்த்தோம். அதை போக பார்த்தீங்கன்னா, அந்த சென்னிமலை ஆண்டவர் கோயிலை கட்டின நிலத்தம்பிரான் என்கின்ற செங்கத்துறை பூசாரி ஐயன் கோயிலும் அந்த ஜீவசமாதியும் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகிற முன்னாடி அவரை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்ச அளவுக்கு, நம்ம கலெக்ட் பண்ண அளவுக்கு சொல்லலாம். அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோமனூருக்கு அருகில் இருக்கிற செங்கத்துறைங்கிற ஊரிலிருந்து பஞ்சம் பிழைக்கிறக்காக சென்னிமலை வந்து ஒரு பண்ணையாரிடம் மாடு மேய்க்கிறதுக்கு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அங்கே மாடு மேய்ச்சிட்டு ஒரு 25 வயது மட்டும், அதாவது 10 வயசுலேருந்து ஒரு 25 வயசு மட்டும் அங்கேயே அவர் கூட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இறையருள் மூலமாக ஞானம் கிடச்சி அவர் வந்து நிலத்தம்புரானாக மாறியிருக்காரு. அந்த செங்கத்துறைங்கிற ஊரிலிருந்து வந்ததால் அவரை வந்து செங்கத்துறையான் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிட்டு இருந்திருக்காங்க. மேலும் அது போக அந்த ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் பல சித்து விளையாடல்கள் செய்து மக்களுக்கு நன்மைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மலை மேலே முருகருக்கு கோயில் கட்டுறக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் நிறைய சித்து வேலைகள் செஞ்சு ஒரு வழியாக கோயில் கட்டி முடிச்சிட்டாரு. முடித்ததுக்கப்புறம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா, அவர் ஜீவசமாதி அடையணுங்கிற அசரீரி வந்து அவருக்கு கேட்டிருக்கு. சரி, நம்ம உனி இந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம், உனி வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர் ஜீவசமாதி அடையிறதுக்காக தேர்ந்தெடுத்த இடத்துல போய் அவர் ஜீவசமாதி அடையிறதுக்கு தவத்தில் ஆழ்ந்துட்டார். 15 நாட்கள் கழித்து அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டார். அந்த இடத்துல வந்து மேலே ஒரு சிவலிங்கம் வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அது போக அவருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருகர் சிலையும் வச்சு வணங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ அந்த ஆலயத்தை பார்க்க போகிறோம். அதாவது உள்ளே போய் எடுக்கிறதுக்கு அலவுடு இல்லை, அதனால் நம்ம வெளியே நின்று எடுத்துருக்குறோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலைக்கு படிக்கட்டு ஏறுறக்கு சென்டரில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் இருந்து ரைட் சைடு, அந்த ரைட் சைட்லேயே ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும், செங்கத்துறை பூசாரி ஐயன் ஆலயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த ஆலயத்துக்குள்ள தான் இந்த இடம் இருக்குது, இந்த ஜீவசமாதி இருக்குது. சென்னிமலை போகிற எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருந்திருக்கலாம். முக்கால்வாசி பேத்துக்கு எனக்கு தெரிஞ்ச 75% வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இந்த பதிவை பார்த்து ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் தயவு செஞ்சு சென்னிமலை போனீங்கன்னா, செங்கத்துறை பூசாரி ஐயன் என்கின்ற நிலத்தம்புரான் ஜீவசமாதிக்கு போய் தவம் பண்ணிட்டு தரிசனத்தை செஞ்சுட்டு ஆன்மீக அருள் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, அப்படியே ஆலயத்தையும் பார்க்கலாம்.
மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் சிங்கம் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோடனே இந்த பதிவு பிடிச்சதுக்கோசரம் மறக்காமல் எனக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. அப்போ தான் இதில் வந்து மேலும் உங்கள் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதிவுகளை இம்ப்ரூவ் பண்ணி போட முடியும். அதுபோக அவ்வளோதாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சிங்கம் 2.0 சேனலிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.